வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் லஞ்ச் மெனுங்க வெட்டிங் லஞ்ச் மெனு இருக்கு இல்லையா அத பத்தி தான் என்ன பண்ணனும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து டீடைலா பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு அதுல வந்து அந்த மெனுல வந்து அந்த ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் லஞ்ச் மெனுல என்னெல்லாம் வருது அப்படி சொன்னா फर्स्ट वो ना स्वीट गोधुमै अल्वा वो ने पड़ी वैसे वो सोर् काल पड़ मुड़ा अभी मट ने पड़िया पनी वीडियो एट मटे गोधुम अल्वा यद चूस पड़े अब योड़ वेटिंग एंपा वो गोधुम अल्वा स्वीट वो पड़ा सर्व पड़ा सो अभी रोम इंस्पैरिंग अभी ट्रे पड़ा अब पड़ी अब पचड़ी किचड़ी आस यूशल पायसम अब और वत्त कोलंबु सांबार कल्याण वीटल अरचि विट सांबार अब रसम अब ऊरगा अप्पलम तयिर परुप्पु नेय्य अब पोरियल वंदुट्टु उरुलक्किळंगु कारक्करी बीन सूसिडि अदुक्कप्पुरम वंदुट्टु अवियल एल्लात्तैयुमे ना वंदु 4 4 पेरुक्कु வந்து கொஞ்சமா தான் பண்ணி காட்ட போறேன் எப்படி எவ்வளவு டைமிங்ல நம்ம முடிக்க முடியும் எவ்வளவு கொஞ்சமா பண்ண கரெக்டா இருக்கும் அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோல சோ வாங்க அப்படியே மெனு உள்ள போலாம் சோ டோட்டலி வந்து ஒரு 19 வெரைட்டி டிஷஸ் வந்து வருதுங்க நான் எல்லastype பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வடை விட்டுட்டேன் அது ஒண்ணு ஆக்சுவலி இந்த அல்வா வந்து எதுக்காக பண்றேன் அப்படினா நம்ம ट्रेडिशनल साउथ इंडियन लंच मेनू अब वो वीडियो शूट पड़ना अब प्लान सो अंद मेनू वो आक्चुअल ना इनकी अलवा पड़े ना मेनू वो पड़पो अयर इत मिलना पड़ी अब मत अलवा सर्निंग पड़े वो कष्ट अभी अलवा मट ना इत मुद्ला पड़े ना वो कप गोधुम मूणु कप सुगर अब कुछ मुंदी परप அதுக்கப்புறம் நெய்யும் வந்து ஒரு 1/2 கிலோ நெய் வந்து ஊறி வச்சிருக்கேன் சோ நெய் வந்து தேவைப்பட்டதுனா இன்னும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க வந்து எந்த கப்ல நான் இதுல எடுத்துர்க்கேன் நீங்க வந்து எந்த கப்ல கோதுமை மாவு எடுக்கறீங்களோ அதுக்கு 2 மெஷர்மென்ட் sugar 2 மெஷர்மென்ட் ghee அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் सो मुंद्री पर्पे एड़त्तु पात्र नम्म फ्राई पन्नीट्टु सो इंद साइड इत रेडी आयिट्टु नम्म इन्नोरु साइड वो शुगर वो डाइल्यूट पन्नीडलाम कोंजम वाटर पोट्टु सो इतल ना वो रे कपटे वाटर पटे ना इतना डल्यूट पड़िटे कुछ वाटरियावे नम्बर वो गोधुम विडो रोम कटी आेगा कुछ कुछ वाटर आड पड़ा टू आड पड़े ना ये वो थ्री सुगर थ्री पार्ट आफ सुगर टू पार्ट आफ वाटर आड पड़े गोधुम ना ना फ्रै आगर ना मेलट आलटान सुगरे वो आड पड़ो अलवा पड़वा सो
ஸோ இது நெய்யெல்லாம் எமிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், வெளியே எமிட் ஆகுது பாருங்கள் நெய்யெல்லாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி தண்ணியில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அல்வா வந்துட்டு. அதோடு இல்லாமல் இருட்டுக்கடை அல்வாவில் வந்து முந்திரி பருப்புலாம் போட மாட்டாங்க, அது வந்து வேறு மாதிரியான டேஸ்ட்டு, அது வந்து செம்மையாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இங்கே ஒரு ஃப்ளேவருக்காக முந்திரி பருப்பை சேர்த்து தான் நான் போட போகிறேன். ஸோ இது முடிஞ்சோடனே இப்போ முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம் இதில். ஸோ அல்வா வந்து பதத்துக்கு வந்து ரெடியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு அதில் அப்படியே ஸ்ப்ரில் பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். காயெல்லாம் நேற்றே வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து முதல்ல பருப்பு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரே இதில் நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக உருளைக்கிழங்கையும் பீன்ஸையும் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் ரெடியாகிறதுக்குள்ளே அவியலுக்கு காயெல்லாம் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ அரைக்கிறதுக்கும் தேங்காய் அதெல்லாம் துருவி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மிக்ஸி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே டைமில் போட்டுடலாம். ஸோ இந்த காயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு உசுலிக்கு மிக்ஸி, அப்புறம் வந்துட்டு இது அவியலுக்கு அதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். வடைக்கு மட்டும் லாஸ்ட்டில் அரைச்சிக்கலாம். வடைக்கு நான் வந்து கொஞ்சம் தான் பட்டிருக்கேன் எனக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஓவராலாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார், கதம்ப சாம்பாருக்கு வந்துட்டு காய் வச்சுருக்கேன், கத்திரிக்காய், பூசணிக்காய். அப்புறம் பீன்ஸ் வந்து வேக வச்சு வச்சாச்சு உசுலிக்கு, பருப்பு வேக வச்சாச்சு. அப்புறம் புளி வந்து மொத்த குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு ஊற வச்சுருக்கு. இது வந்து வடைக்கு, இது உசுலிக்கு. அப்புறம் தக்காளி கிச்சடி, உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சாச்சு. இது அவியலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அவியலுக்கும் இதுக்கு குழம்புக்கு. ஸோ வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் வெட்டிங் லன்ச் மெனு எல்லாத்துக்கும் வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆகியாச்சு நம்ம வந்துட்டு. ஸோ இதோட எல்லா டீட்டெயில் மெனுவும் வந்துட்டு நம்மளுடைய சேனலில் இருக்குது, அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஓவராலாக ஜஸ்ட் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த சாம்பாருக்கு வந்துட்டு இதெல்லாம் எடுத்து, ஒரு ஸ்பூன் இது, அது ஒரு ஸ்பூன், இது ரெண்டு ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், மூணு வத்தல் எல்லாம் சேர்த்து தேங்காயோடு வறுத்துக்கணும் கல்யாண சாம்பாருக்கு. ஸோ இப்போ வந்து நாலு இருக்கிறதுனால நான் நாலையும் என்கேஜ் பண்ண போகிறேன். இப்போது இதில் வந்து பாயாசத்துக்கு, கிச்சடிக்கு முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிவிட்டு, இதில் வந்து குழம்புக்கு வறுத்துட்டு, அதில் வத்த குழம்பு போட்டு, இந்த பக்கம் ரசத்தை போட்டோம்னா இதெல்லாம் முடிஞ்சிடும் ஒரே ஷாட்டில். ஸோ அப்படியே பண்ணலாம். ஸோ இப்போ பாயாசம் கொதிச்சிட்ருக்கு, வத்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு, அந்த சைடில் வந்து அவியல் வச்சுருக்கேன். இதெல்லாம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம்.
இல்ல இப்ப தக்காளி கிச்சடி தக்காளி பச்சடி ஸ்வீட் பச்சடி ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த சைடு வந்து அவியல் ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க வந்து இப்ப வந்து நம்ம கதம்ப சாம்பார் வந்து பண்ண போறோம் மொத்த குழம்பு பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்ப கதம்ப சாம்பார் திருநெல்வேலி அவியல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்கள் உருவாக தான் இருக்கும் குழைவாக இருக்காது ஸோ இது ஒரு தனி டேஸ்ட்டு ஸோ ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் வெட்டிங் லன்ச் மெனுவில் அவியலும் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தயிர் போட்டு இறக்க போகிறோம் கதம்ப சாம்பாருக்கு நான் வந்து கத்திரிக்காய் இன்னும் வேறு கேரட்டு இன்னும் வேறு வேறு காய் வேணா கூட எடுத்துக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து இது ரெண்டு மட்டும் வச்சு பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகணும் இந்த ஆயிலில் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா புளி தண்ணி விட்டு வேக வைக்கணும் அடுத்து பெருங்காயப்பொடி மஞ்சப்பொடி ரெண்டும் போட்டுடணும் அப்புறம் உப்பு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் ஸோ இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து பருப்பை ஆட் பண்ணிடுவோம் இதில் வந்து கொஞ்சம் நல்லா நெய் போடணும் இப்போது கல்யாண வீட்டு சாம்பார் ஐ மீன் இந்த ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் வெட்டிங் லன்ச் மெனுவில் வந்துட்டு இந்த சாம்பார் தான் ரொம்ப ஹைஃபையாக ஹைலைட்டாக இருக்கும் அதாவது அதில் வந்து நிறைய நெய் போட்டிருப்பாங்க ஸோ அதனால வந்து நம்மளும் நெய் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வந்து கிடச்சிக்கணும் ஸோ இந்த பக்கத்தில் வந்து சாம்பார் கொதிச்சிட்ருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் வெட்டிங் லன்ச் மெனு அதில் வந்துட்டு வத்தக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு அவியல் பண்ணியாச்சு அப்புறம் என்ன பாயசம் பண்ணியாச்சு இது சாதம் வச்சாச்சு கிச்சடி அல்வா எல்லாம் ரெடி இப்போ வந்து பொரியல் எல்லாம் மட்டும் தாளிப்பு போட்டுட்டு பொரியல் எல்லாம் முடிச்சிட்டோன்னா முடிஞ்சது லாஸ்ட்டில் வடை அப்புறம் அவ்வளோதான் அது வந்துட்டு இன்னொரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிருவேன்னு நம்புகிறேன் ஸோ எனக்கு வந்து டோட்டலாக நான் வந்து எப்போ அப்படின்னா ஒரு 11:15 இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் வந்துட்டு ஸோ காயெல்லாம் நான் வெட்டலை இப்போ தான் காலையில் தான் எல்லாத்தையுமே வெட்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பண்ணேன் ஸோ இது நான் சொன்ன மாதிரி 4 பேருக்கு சாம்பார் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கும் நம்ம இருந்ததுன்னா நைஸ் கூட திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் வத்தக்குழம்பு ரசம் அது மட்டும் பொரியல் மட்டும் லிமிட்டடாக கரெக்டாக பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு இப்போ வந்து என்ன அப்படின்னா அதான் எனக்கு 11:30 இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 1:30 ஆறுது ஸோ 2 ஆகிடும் நினைக்கிறேன் நான் முடிக்கும் போது ஸோ 12:30, 1:30, 2 அதான் 2.5 hours ஒரு பெரிய ஃபீஸ்டே நம்ம வந்து சூப்பராக பண்ணலாங்க அதான் இது லன்ச் ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் வெட்டிங் லன்ச் மெனு அது ஸோ இப்போ வாங்க அப்படியே தாளிப்பு போடுறேன் ஒன்று ஒன்றுக்கா பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சமாக லெமன் ரைஸ் அந்த கலவசாதம் ஒன்று வைப்பாங்க இல்லையா அதுக்காக
ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் வெட்டிங் லஞ்ச் மெனு முடிஞ்சிச்சுங்க. ஆக்சுவலாக எல்லாம் சர்வ் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் எங்கள் வீடுகளெல்லாம் வந்து கல்யாணத்தில் வந்து சமையல் முடிச்சு சர்வ் பண்ணுவாங்க. டிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்கிறேன், இன்னொரு சொல்கிறேன். பாயாசம், அல்வா, அப்புறம் வந்துட்டு அவியல், உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸ் உசிலி, அப்புறம் லெமன் ரைஸ், அதுக்கு வாழைக்காய் சிப்ஸ், அப்புறம் வந்து கிச்சடி, பச்சடி, டொமேட்டோ கிச்சடி, தயிர் பச்சடி, வடை, அப்புறம் ஊறுகாய், பருப்பு ரசம், வத்தக்குழம்பு, கல்யாண வீட்டு சாம்பார், ஸோ மோர் மிளகா, இதுதான் வந்து டோட்டலாக 19 டிஷ்ஷஸ் வருது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து பொங்கல் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொங்கல் அன்னைக்கு கூட நீங்கள் இந்த மெனு வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். நன்றி.